வாரணாசி ஞானவாபி பள்ளிவாசலில் தொல்லியல் துறையினர் நடத்தும் அறிவியல் ஆய்வு இன்று இரண்டாவது நாளாக துவங்கியது. 17 நூற்றாண்டை சேர்ந்த இந்த பழமையான பள்ளிவாசல் இந்து கோவில் இடிக்கப்பட்டு அதன் மீது கட்டப்பட்டதா என்ற கோணத்தில் அறிவியல் ஆய்வு நடக்கிறது. நேற்றைய ஆய்வில் பங்கேற்காமல் புறக்கணித்த பள்ளிவாசல் கமிட்டியினர் இன்றைய ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். பள்ளிவாசலில் உள்ள சுத்தப்படுத்தும் தடாகம் தவிர்த்த இதர இடங்களில் தொல்லியல் ஆய்வு நடத்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் அளித்த அனுமதிக்கு தடை விதிக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து பள்ளிவாசலுக்குள் அகழாய்வோ சேதாரமோ இல்லாமல் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர் தேர்வில் தமிழ் வழியில் பள்ளிப்படிப்பை முடித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பத்தை ஒரு மாதத்திற்குள் தமிழக அரசு பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்ற அரசு மற்ற பணிகள் போல் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும் தங்களது விண்ணப்பம் பரிசீலனை செய்யும் வரை மருத்துவ பணிக்கு விண்ணப்பித்தவர்களின் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கக் கோரி 17 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த என் சதீஷ்குமார் தமிழில் படித்தவர்கள் ஒரு வாரத்தில் விண்ணப்பிக்குமாறும் அரசு அவற்றை பரிசீலித்து சட்டப்படி ஒரு மாதத்தில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்.